Hi friends, என்னோட channel name Swathi Tailoring Videos. இன்னைக்கு பார்க்க போற வீடியோல வந்து நம்ம பப் ஸ்லீவ் பண்றத பார்க்க போறோம். அதுக்கான மெஷர்மென்ட்ஸ் நான் வந்து எழுதி இருக்கேன். ஸ்லீவ் லெந்த் வந்து 6 இன்சஸ், ஸ்லீவ் லூஸ் 5.5 இன்சஸ், ஆர்ம் ஹோல் சர்க்கிள் லூஸ். அக்கல் அடிங்கை சுற்றல வந்து 7.5 வைக்கிறோம். அக்கல் தோள்பட்டை சுற்றல வந்து 8.2 8.2 வைக்கிறோம். இதுக்கான டிராஃப்டிங் நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த டிராஃப்டிங் வந்து நான் வந்து டிராஃப்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து நான் என்னோடய வீடியோஸில் போடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஸ்லீவ் லென்த்தோட கீழே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்சஸ் நான் விட்டாச்சு. தென் வந்து ஸ்லீவ் லென்த் பார்த்திங்கன்னா 6 இன்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே அந்த பப் ஸ்லீவுக்கு வந்து ப்ளீட் நிறைய வரும்ன்றதுனால ஒரு 2.5 ஒரு 3 இன்சஸ் வந்து நம்ம ப்ளீட்டுக்குமே அலாட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து 2.5 இன்சஸ் நான் வச்சுருவேன். மேலேயும் கீழேயும் 2.5 இன்சஸ் மார்க் பண்ணிடுறேன். இதுக்கப்புறத்துலேருந்து நம்மளுடைய ரெகுலர் ஸ்லீவ் பேட்டர்ன்ஸ் வரும். இது பார்த்திங்கன்னா 7.5 இன்ச் நமக்கு ஏசி இலக்கல் அடிங்கை சுற்றளவு 7.5 அப்படியே வைக்கிறேன். ஸோ இப்படி டவுன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து ஒரு 3 இன்ச்சாக இறக்கிக்கலாம். ஆர் ஏசிஎல் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ, ஏஎல் என்ன கொடுத்துருக்கோமோ அதை வைக்கிறோம். வைக்கிறத பார்த்திங்கன்னா 7.5 வச்சாச்சு. இது நேராக ஒரு கோடு போட்டுட்டு இங்கேருந்து இங்கே வந்து நம்ம ஏஎலோட மெஷர்மெண்ட் வைக்க போகிறோம். 8.2 அது. ஸோ இங்கே 8.2 வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்லீவ் லூஸு, இந்த இடத்துல இருக்கிற 2.5 இன்சஸும் ப்ளீட்டுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ஏரியாவும் நம்ம 2.5 ப்ளீட்டுக்கு வச்சிடறோம். கீழே பார்த்திங்கன்னா வந்து ஸ்லீவ் லூஸ் நமக்கு 5.5. ஸோ 5.5 அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவுக்காக வச்சுருக்கோம். ஸோ இதுலேருந்து 1 இன்சஸ் இன்லேஸ் தையல் போடுறதுக்கு, 2-3 தையல் போடுறதுக்கு இந்த 1 இன்ச் நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 3/1 பாகம் நம்ம வைப்போம். 7.5/3 பாகம்னு பார்த்தீங்கன்னா 2.5 இங்கே மார்க் பண்ணிவிடுங்க. இதில் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதோட சரி பாதி இதில் 1.5 வரும். இங்கே ஸ்லோ ஸ்லீவோட ஷேப் போட்டாச்சு. இப்போ இந்த டிராஃப்டிங் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏரியா வந்து பஃப் வைக்கிறதுக்காக நம்ம பண்ணுவோம். இது வந்து ஃபோல்டு கிடையாது, பீஸ் வச்சு நம்ம திருப்புற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதோட கட்டிங் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்டிச்சிங் மெத்தட் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். 3 இன்சஸ் வந்து நம்ம 2.5 இன்சஸ் நம்ம ப்ளீட்டுக்கு வச்சுருக்கோம். ஸோ அந்த இடத்த வந்து நான் நாட்ச் பண்ணியிருக்கேன். பாட்டம் அண்டு டாப்லேயும் நாட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அங்கே ப்ளீட் அரேஞ்ச் பண்ணுறத பார்க்கலாம். இப்போ ப்ளீட் வந்து சின்ன சின்னதாக வச்சா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதில் இந்த ஸ்லீவ் வந்து மோஸ்ட்லி பாவாடை சட்டை, சின்ன பசங்க வந்து பாவாடை சட்டைக்கெலாம் போடுற பேட்டர்ன் இது. சாரி ப்ளவுஸுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளீட் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் ப்ளீட் வைக்கிறோன்றத நம்ம நாட்ச் பண்ணிகிட்ருக்கோம், அதை தாண்டி போக வேண்டாம். ஸோ டாப்பில் இந்த மாதிரி ப்ளீட் பண்ணியாச்சு. பாட்டம்லே நம்ம ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ பாட்டம்லேயும் இந்த மாதிரி நெருக்கமாக ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அந்த மார்க்கிங் பொசிஷனில் தான் நம்ம கரெக்டாக ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சாரியோடைய துணி வந்து கான்ட்ராஸ்டாக எடுத்து பின்னாடி கொடுத்து முன்னாடி பைப்பிங் மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த க்ரீன் கலர் கிளாத் எடுத்துகிட்ருக்கேன். இந்த கான்ட்ராஸ்ட்டாக இந்த க்ரீன் கலர் பிட் எடுத்துருக்கேன் நான். ஸோ இது வந்து ராங் சைடு டு ரைட் சைட் டேர்ன் ஆகிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இப்போ இது வந்து எக்ஸ்டெண்டட் பட்டின்னு சொல்லுவோம் நாங்கள். எக்ஸ்டெண்டட் பட்டியாட்ட வைக்க போகிறோம் இதை. ஸோ ஸ்லீவோட சுற்றளவு, கை சுற்றளவுக்கு அந்த லென்த்துக்கு எடுத்தாச்சு. இது ஒரு 1.5 இன்சஸ் விட்த்துக்கு இந்த க்ரீன் கலர் பார்டர் வந்து தெரிகிற மாதிரி நம்ம பைப்பிங் மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இதை. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்தாச்சு. ஸோ பேக் சைடில் திருப்பி இந்த பீஸை வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடில் திருப்புகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்சஸ்க்கு இது வந்து ஒர்க் தெரியும். இந்த க்ரீன் கலர் பிட் வந்து தெரியும். நம்ம என்ன சாரீ போடுறோமோ அதுக்கேற்ற கான்ட்ராஸ்ட்டாக என்ன டபுள் கலர் இருக்கோ அது மாதிரி இதில் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணால் இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப அழகாக வரும்.
ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த ஸ்டிச்சை வந்து மூடுற மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பஃப் பாருங்கள், நம்ம 2.5 inches வச்சுருக்கிறதுக்கு இந்த அளவு பஃப் வருது. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுனாலும் பண்ணலாம், 3-3.5 வைக்கலாம். ஸோ நிறைய பஃப் இருந்தாலும் நல்லாயிருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் ஆகி லுக் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.